5 2019 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலூர் அடுத்த சேந்தமங்கலத்தைச் சேர்ந்தவர் குரும பிரசாத். இவருடைய மனைவி முருகம்மாள், இவர்களது மகன் குமரகுரு. இவரை 2 நாட்களுக்கு முன்பு மர்மநபர் ஒருவர் கடத்திச் சென்றுள்ளார். இதைப்பற்றி முருகம்மாள் ஒரகடம் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் துணை போலீஸ் சூப்பரிண்டென்ட் ராஜேஷ் கண்ணா தலைமையில் 3 தனிப்படை கொண்ட போலீசார் காணாமல் போன சிறுவனை தேடி வந்தனர். பின்னர் சிறுவன் குமரகுருவை திருமுல்லை வாயல் பகுதியில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சிறுவனை கடத்திய மர்ம நபரை ஒரகடம் வல்லக்கோட்டை பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் வல்லக்கோட்டை பகுதியில் சிறுவனை கடத்திய நபர் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ஒரகடம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜ் தலைமையில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் பதுங்கியிருந்த திருவண்ணாமலை மாவட்டம் தேனிமலை பகுதி முருகன் கோவில் தெருவை சேர்ந்த மாரிமுத்து என்பவரை பிடித்து விசாரித்தனர். இவர் இந்த பகுதியில் கட்டிட வேலை செய்து வந்ததும் போலீசார் சிறுவன் குமரகுருவை கடத்தியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த வெற்றிச்செல்வன் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு, செவ்வாப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் முருகன் மீஞ்சூர் போலீஸ் நிலையத்திற்கும், மீஞ்சூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் திருவள்ளூர் மாவட்ட குற்ற ஆவண காப்பகத்திற்கும், தாளம்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜாங்கம் காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் நிலையத்திற்கும், ஓட்டேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தாளம்பூர் போலீஸ் நிலையத்திற்கும், திருவள்ளூர் டவுன் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் திருத்தணி போலீஸ் நிலையத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த இன்ஸ்பெக்டர்களான மகேஸ்வரி திருவள்ளூர் டவுன் போலீஸ் நிலையத்திற்கும், சேதுபதி திருவள்ளூர் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவிற்கும், சிவகுமார் கூடுவாஞ்சேரி போலீஸ் நிலையத்திற்கும், இளவரசன் காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுக்கும், கோமதி கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கும், பரிபூரணம் திருவள்ளூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கும், சத்யவாணி காஞ்சிபுரம் மாவட்ட சீனியர் கிரைம் ஸ்குவாட் பிரிவுக்கும், ஜெயந்தி ஓட்டேரி போலீஸ் நிலையத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர் என்று காஞ்சிபுரம் சரக போலீஸ் டிஐஜி தேன்மொழி பிறப்பித்துள்ள உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சர்வதேச சுற்றுலா நகரமான மாமல்லபுரத்திற்கு அசாம் மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முகி நேற்று வருகை தந்து அங்குள்ள புராதன சிற்பங்களை பார்வையிட்டு கண்டு களித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பெண்கள் விடுதிகள், குழந்தைகள், முதியோர் காப்பகங்கள் இந்த மாதம் முதல் 21ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உண்டியலின் வருமானமாக 15.70 லட்சம் கணக்கிடப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தை அடுத்த சித்தாமூரில் செய்யூர் வருவாய்த்துறை சார்பில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. இத்துடன் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.